வெல்கம் டு கோல்டன் சேனல். வாங்க இன்றைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். ரேஷன் கடைகளில் தரமான பொருட்கள், முதல்வர் உத்தரவு. சென்னை தலைமைச் செயலகத்தில் கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அதன்படி ரேஷன் கடைகளில் தரமான பொருட்கள் தங்குதடையின்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் எனவும், ரேஷன் பொருட்களின் தரத்தினை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளிடம் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். குடும்ப அட்டைக்காக விண்ணப்பிப்பவர்களுக்கு காலதாமதமின்றி அதை வழங்க வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். கொரோனா இரண்டாவது அலை ஓய்ந்துவிட்டதாக நினைத்துவிடக்கூடாது. ஊரடங்கில் இருந்து தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் கொரோனா தடுப்பு விதிகளை மக்கள் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் கவனமின்றி செயல்படக்கூடாது. கொரோனா நோயாளிகளை கண்டறியும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. கண்காணிப்பு பணியை தீவிரமாக மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது என சுகாதாரத்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 4013. சிகிச்சை பெற்று வீடு திரும்பவர்களின் எண்ணிக்கை 4724. கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 115. பழனி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய ஆன்லைன் முன்பதிவு கட்டாயம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் இணை ஆணையர் நடராஜன் நிருபர்களிடம் கூறும் பொழுது, பழனி முருகன் கோவிலுக்கு 1 மணி நேரத்திற்கு 1000 பக்தர்கள் மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள். கோவிலின் இணையதள முகவரியான www.palanimurugan.hrce.tn.gov.in என தேர்வு செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். இது தவிர 0454524268 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளலாம். பக்தர்கள் தேங்காய், பூ மற்றும் பழம் போன்றவற்றை கொண்டு வருவதற்கு அனுமதி இல்லை. பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்திக் கொள்ளலாம் என்று கூறியுள்ளார். மேகதாது திட்டம் தொடர்பாக பேச்சுவார்த்தைக்கு தயார், தமிழக முதல்வருக்கு எடியூரப்பா கடிதம். காவிரியாற்றின் குறுக்கே மேகதாதுவில் 9000 கோடி செலவில் புதிய அணை கட்ட கர்நாடக அரசு முடிவெடுத்துள்ளது. இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும் இடையே நல்ல உறவை மேம்படுத்த விரும்புகிறேன், இதை தமிழக அரசு நல்ல முறையில் பரிசீலித்து மேகதாது திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருக்க வேண்டும், இந்த விவகாரங்களுக்கு தீர்வு காணும் வகையில் இரு மாநில அதிகாரிகளையும் உள்ளடக்கி பேச்சுவார்த்தை மேற்கொள்ளலாம், இவ்வாறு எடியூரப்பா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். 3வது ஒருநாள் போட்டி. 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வெற்றி. இங்கிலாந்து அணி 47 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 219 ரன்கள் சேர்த்தது. இந்திய அணி 46.3 ஓவர்களில் 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 220 ரன்கள் எடுத்தது. இதனால் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்றுள்ளது. யூரோ கோப்பை. டென்மார்க் இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறின. டென்மார்க் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது. இங்கிலாந்து 4-0 என்ற கோல் கணக்கில் உக்ரைனை வீழ்த்தி அரையிறுதியில் நுழைந்துள்ளது. இலங்கை மீது நிலை கொண்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சேலம், விழுப்புரி, தருமபுரி, கள்ளக்குறிச்சி, நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. அணை நீர் நிலவரம். பவானிசாகர் அணியின் நீர்மட்டம் 93.16 அடி. மேட்டூர் அணியின் நீர்மட்டம் 81.88 அடி. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் 100.44 ரூபாய்க்கும் டீசல் 93.91 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4485 ரூபாய்க்கும் 1 சவரன் 35880 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 74.90 ரூபாய்க்கும் வெள்ளி 10 கிராம் 749 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் கோல்டன் சேனல். கிளிக் தி பெல் பட்டன்.